இந்த திருநாள் உரையை அல்லாஹ்வின் ஒரு மஸ்துடன் ஆரம்பம் செய்தேன். அல்லாஹ் தன் திருநாளில் கூறுகிறான், அந்நிசா அத்தியாயத்தில் 54 வசனத்தில் கூறுகிறான், ஓ மக்கர் ஓ மக்கருல்லாஹ் ஃபைருல் மக்கிரீன். அவர்கள் சூழ்ச்சி செய்தனர், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். அல்லாஹ் சிறப்பாக சூழ்ச்சி செய்பவன். எல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு கொரோனாவும் நாம் பெறும் படிப்பினையும். நாம் இருக்கும் இக்கால சூழலில் நமக்கு அல்லாஹ் வழங்கிய உறவு மற்றும் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை அழகான முறையில் உணர்ந்திருந்தோம். பணம்தான் எல்லாம் தீர்ந்த நமக்கு உறவுகளின் முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையும் அழகாய் கற்றுக் கொடுத்தான் அல்ஹம்துலில்லாஹ். இந்த கொரோனா மற்ற சமுதாய மக்களுக்கு ஒரு சாபமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வை மறுமையும் ஈமான் கொண்ட நமக்கு அல்லாஹ் வழங்கிய அருளிய படிப்பினை ஆகும். அல்லாஹ்வின் செயல்கள் ஒவ்வொன்றிலும் நமக்கு படிப்பினை உள்ளது. அல்லாஹ் தன் திருமறை கூறுகிறான், சிந்திப்பல் படிப்பினை பெற்றுக் கொள்வார்கள். சிந்தியுங்கள் மக்களே, பணம்தான் எல்லாம் எனக்கு முதலிடம் கூறிய சிலருக்கு குடும்பம்தான் எல்லாம் என புரிய வைத்தது இந்த கொரோனா. ஆபீஸ் வேலை கடை தொழில் வியாபாரம் என நேரம் முழுக்க செலவழித்து அல்லாஹ்வின் பள்ளி வாசலில் மறந்தவர்களுக்கு அல்லாஹ் பள்ளி வாசல் பற்றி கவலையும் பள்ளி வாசல் எப்பொழுது திறப்பார்கள் என்று ஏக்கத்தையும் ஏற்படுத்தியது இந்த கொரோனா. தொழுகைக்கு நேரமில்லை, குர்ஆன் ஓத தெரிந்தும் அதை கையில் எடுத்து வாசிக்க நேரமில்லை என்று சாக்கு போக்கு சொன்னவர்களையும் குர்ஆன் ஓத தெரியாமல் இருந்தவர்கள், குர்ஆன் கற்றுக்கொள்ள நேரமில்லை வயதாகிவிட்டது என்று சொன்னவர்களையும் குர்ஆனை கையில் எடுத்து ஓத வைத்தது இந்த கொரோனா. மேலும் வேலை தொழுகையும் குடும்பத்தோடு ஜமாத்தாக தொழுது தன் வீட்டையே பள்ளியாக மாற்றியது இந்த கொரோனா. எல்லாமல்ல அல்லாஹ்வால் படைப்புகளையும் அருட்கொடைகளையும் அவனுடைய ஆற்றலையும் எண்ணி பார்க்க மனமில்லாமல் இருந்த நம்மில் பலருக்கு இறைவனால் எதுவும் முடியும் என புரிய வைத்தது இந்த கொரோனா. மேலும் வீணுக்காகவும் விளையாட்டுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் நாம் நம்முடைய நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவு செய்திருப்போம். ஆனால் இந்த ஊரடங்கில் அதுவெல்லாம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ளதாகவும் மறுமையில் வெற்றி பெறக்கூடியதாகவும் மாற்றலாம் என்பதை புரிய வைத்து இந்த கொரோனா. மேலும் வேலைக்கு செல்லும் ஆண்களும் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் குழந்தைகளும் பல பேர் ரமணாலில் நோன்பு வைக்கவில்லை, ஆனால் அவர்கள் இந்த ரமணாலில் நோன்பாளிகளாக மாற்ற வைத்திருக்கிறது இந்த கொரோனா. கஞ்சத்தனமாக இருக்கும் மனிதர்களையும் அடுத்தவர்களுக்கு உதவ மனமில்லாமல் இருந்த கல் நெஞ்சக்காரர்களையும் கரையை வைத்து ஏழைகளுக்கும் பாதசாரிகளுக்கும் வாளி வழங்கக்கூடிய வள்ளலாக மாற்ற வைத்திருக்கிறது இந்த கொரோனா. இந்த கொரோனாவால் நிறைய இழப்புகள் இருந்தாலும் இதனால் நமக்கு கிடைத்த படிப்பினை ஏராளம். ஆகவே எல்லாமல்ல அல்லாஹ்வால் இந்த கொரோனா மனித இனத்திற்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாகவும் படிப்பனையாகவும் அமர்ந்து நம்மை விட நிறைய ஆற்றல் அதிக ஆற்றல் உடைய ஒருவன் இறைவன் இருக்கிறான் என்பதை கூறிய வைத்து அந்த ஏக இறைவனை ஏற்று அவன் கூறிய வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் உங்களை மென்னே மாக்கரு புரிவானா என்று கூறி இந்த பெருநாள் உரையை அல்லாஹ்வின் ஒரு வசனத்துடன் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், 9 அத்தியாயத்தில் 124 வசனத்தில் கூறுகிறான், அவளா யரவுன் அன்னஹுஸ்தனு ஃபி குல்லி ஆமின் மர்ரதன் அவ் மர்ரதைனி யதூபூன வலாஹும் யத்தக்கரூன். ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவையோ இரண்டு தடவையோ தங்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் உணர மாட்டார்களா? பின்னரும் அவர்கள் திருந்தி கொள்ளவில்லை, படுக்கை பெறுவதும் இல்லை என்று கூறி என்னோட இந்த திருநாள் உரை நிறைவு செய்கிறேன். வாசிதாவின் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.